வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து 3ds மேக்ஸில் சில மாடிஃபையர் டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் தொடர்ந்து சில நாள் நான் வீடியோ போடல, ஏன்னா வேறு டெமோ வீடியோ ரெடி பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ போடல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரே கேட்டிருக்காங்க, நீ கமெண்ட்லேயே கொடுத்துருந்தேன் சார் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக திருப்பி வந்து சைட் பை சைட் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாடிஃபையர் டூலாக நாங்கள் போட போகிறோம். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இது என்னென்னா ஒரு 5 to 6 minutes தான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வீடியோவும் நான் ஒவ்வொரு மாடிஃபையர் டூலாக போட போகிறோம். சரி வாங்க 3ds மேக்ஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இங்கே போயிட்டு என்ன சைஸ் வேணும்னு கொடுத்துக்குவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபையரில் போயிட்டு நான் வந்து இதோட சைஸ் வந்து ஒரு 20 அண்டு ஒரு 18 கொடுத்துக்கோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த லென்த்து செக்மெண்ட். ஓகே, இங்கே லென்த்து செக்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட் கொடுக்காமலே நான் ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே மாடிஃபையரில் போயிட்டு மாடிஃபையர் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஜஸ்ட்டு பிஇன்னு அடிச்சிங்கன்னா ஒரு பெண்டுங்கிற ஒரு மாடிஃபையர் வரும். இதில் போயிட்டு ஆங்கிள் நான் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வருது ஆக்சுவலாக. வேறு ஆங்கிள் கொடுத்தோம்னா எனக்கு ஃப்ளாட்டாக வருது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப்செட்டுன்னு இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துட்டு பாருங்களேன், இங்கே லிமிட் ஆஃப்செட்டுன்னு கொடுத்துருக்கேன், எனக்கு ஷேப் இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ நான் கொடுக்க எனக்கு ஃப்ளாட்னஸ் மாறிக்கிட்டு வருது இந்த சைஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் வருது. இப்போ எக்ஸில் வேணும், ஒயில் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த இதை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் வரும். ஓகே, இப்போ இதுக்கு பதில் இங்கே லென்த்து செக்மெண்ட், வித்து செக்மெண்ட் எல்லாமே 20 நான் கொடுத்துக்குறேன். ஓகேங்களா? ஏற்கனவே இருக்க அதை டிலீட் பண்ணிவிட்டு கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லது. ஸோ ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணி டிலீட்னு கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ திருப்பி பெட்டு மாடிஃபையர் எடுக்கிறேன். இப்போ போய் ஆங்கிள் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஆங்கிள் 90 வேணும், பாருங்க அழகாக 90 வந்துருச்சு. ஓகே, திருப்பி இந்த 90 இப்போ எனக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெல்போ ஆர் பெண்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த கம்ப்யூட்டர் டைரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி கூட ஒரு பாக்ஸை நான் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணி போயிட்டு திருப்பி பாக்ஸ் வரைய போகிறேன். ஸோ பாக்ஸ் ஆட்டோ கிரிட் எடுத்துக்கிறேன். எடுத்தனா எனக்கு இந்த ஃபேஸை பேஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சைஸ் வந்து 20, ஹைட் வந்து ஒரு 15 நான் கொடுக்குறேன். ரைட், இப்போ திருப்பி நான் இதை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிட்டேன்னா போதும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு மூவ் டூவில் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் மேனுவலாகவே அலைன் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ போயிட்டு திருப்பி இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு டக்ட் மாதிரி வந்துடுச்சு. ஓகே, சூப்பராக. அதே மாதிரி கீழே என்ன கொடுத்தேன்னா நான் இப்போ ஒரு டக்ட் சிஸ்டம், இப்போ வேறு வேறு கலரில் இருக்குது, சேம் கலரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு கலர் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி இதுக்கும் செலக்ட் பண்ணி ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்ட் மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி ஃபைன் இதை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். திருப்பி இந்த இதை மாடிஃபையர் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு லிமிட் ஆஃப்செட்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, இந்த லிமிட் ஆஃப்செட்டு நம்ம முன்னாடி பண்ணும்போது வேறு மாதிரி வந்துச்சு. இப்போ இது என்ன ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஹைராக்கியில் போயிட்டு அஃபெக்ட் பிவட் ஒன்லின்னு சொல்லிவிட்டு இதை நான் கொஞ்சம் சென்டர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக நான் சென்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணிவிட்டு திருப்பி மாடிஃபையரில் போயிட்டு பெண்ட் இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே, லிமிட்டு இங்கே போயிட்டு நான் இங்கே ஒரு 90 கொடுக்குறேன்.
ரெண்டு பக்கமும் இப்போ பெண்ட் ஆகுது. ஏன்னா இதை இதை பேஸ் பண்ணி தான் பெண்ட் ஆகுது, ஓகேங்களா? இப்போ லிமிட் ஆஃப்செட் இருக்குது, ஏன்னா ஹைராக்கி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பெண்ட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்களேன், லிமிட் ஆப்ஷன் கொடுத்தா ஃப்ளாட்டாக தான் வருது. ஏன்னா அப்பர் லிமிட் எவ்வளோ வேணும், லோவர் லிமிட் எவ்வளோ வேணும். இப்போ பாருங்களேன், இதை லிமிட் அப்படி ஏற்றினோன்னே ஷேப் பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள். ஓகே, இங்கே ஏற்ற ஏற்ற எனக்கு அதோட ஷேப் ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ என்னன்னா எவ்வளோ தூரம் வேணும், ரைட்டுங்களா? இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இதே அதே மாதிரி நான் மைனஸில் கொண்டு வந்தேன்னா எனக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஏரியாவில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஸோ மேலே வந்து ஒரு 30, கீழே -30 பார்த்தீங்கன்னா ஷேப் திருப்பி அதே தான், ஆனால் எனக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட் ஆகிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதே 40 கொடுத்தேன்னா -40 கொடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லாகவே நார்மலாக நம்ம எல்போ பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து லிமிட் ஆஃப்செட் இல்லாமல் கொடுத்தோம்ல 90 degrees, அதே மாதிரி கிரியேட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டர்னாக இருக்கும். பாருங்கள், எந்த சேஞ்சஸும் இல்லை, ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்சம் ஜூமு ஃபிட் பண்ணிக்கிறேன். திருப்பி இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ லிமிட் ஆஃப்செட்டுக்கும் இதுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தான் சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதுதான் என்ன டெப்ட்டுன்னு, ஏன்னா இந்த இதை கரெக்டாக எக்ஸாக்ட் சென்டரில் இல்லை. ஸோ இதை வந்து -45 கொடுத்துருவோம், ஓகேங்களா? இப்போ பார்ப்போம், அப்படியுமே இல்லை, கொஞ்சம் எண்டில் ஏதோ கரெக்ட் சென்டரில் இல்லைங்கிறதுனால நமக்கு அந்த இது வருது, -60, ஓகே, ரைட். ஸோ இது தான் நான் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறிக்கும், ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இது தான் வந்து பெண்ட் மாடிஃபையர், ஓகேங்களா? ஸோ இந்த மாடிஃபையர் வச்சு நம்ம நிறைய இந்த இதில் பற்றி நிறைய மாடிஃபையர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு நம்ம மாடிஃபையர்ஸ் நம்ம பார்ப்போம், சிங்கிளாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு டூல்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறம் காம்போவாக ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து காம்போனண்ட்டில் நம்ம வரையும் போது இந்த டூல்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குதுங்களா, டவுட்ஸ் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோன்னு நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதிலே வந்து இந்த கோர்சஸ் வேணும், ஏதாவது வித் சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியலோட வேணும்னா அந்த கோர்சஸ் நீங்கள் அதில் போட்டிருக்கோம், அந்த கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நம்பர் 2 கொடுத்துருக்கோம், 2 வாட்ஸ்அப் நம்பர், 2 கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். இதே மாதிரி உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க. சில விஷயம் கமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஓரளவு சொல்ல முடியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து இது எங்களுக்கு அனுப்பிடுங்க, ஓகேங்களா? வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லை சில டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதோடய இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ரெமெடிங்கிறத நான் வந்து சிம்பிளான ரெமெடியாக இருந்தால் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அதிலே வாய்ஸ் மெசேஜஸ்லேயே நான் சொல்லிடுவேன், ரைட்டுங்களா? அதிலே சொல்ல முடியும். இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது, இல்லை ஒரு வீடியோவை போட்டால் தான் சரியாக இருக்குன்னா அதை நாங்கள் வீடியோவாக போடுவோம், ரைட்டுங்களா? உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இது சொல்லுங்கள், கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ரொம்ப நன்றி.